வணக்கம் நண்பர்களே நம்ம ஊரில் பொதுவாக அடிக்கடி இந்த மருத்துவத்துறையில் உபயோகப்படுத்துகிற வார்த்தையும் ரொம்பவே துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரே வார்த்தை எனக்கு தெரிஞ்சு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற வார்த்தை தான் என்கிட்ட தின தினம் வர பேஷண்ட்டில் ஒரு பாதி பேராது தினமும் இந்த கேள்வி கேட்காம போக மாட்டாங்க சார் அடிக்கடி காய்ச்சல் வருது நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி குழந்தைக்கு அதிகம் பண்ணுறது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் ஏதாவது ஒரு டானி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் இல்லாட்டி தினமும் நீங்கள் நியூஸ் பேப்பரு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐட்டத்தையாவது தினம் தினம் இது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் அபூர்வ தன்மை வாய்ந்தது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வந்து எந்த கிருமியும் கிட்ட வராது எல்லா கிருமி எல்லா கேன்சர் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நிறைய பில்டப் கொடுப்பாங்க அப்புறம் இந்த டெங்கு சீசனு ஃப்ளூ சீசன் இதெல்லாம் வந்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்டு வரும் ஒரு பத்து பத்து ஐட்டமாவது இதெல்லாம் பயங்கரமாக நோய் சக்தி கூட்டும் இதெல்லாம் சாப்பிட்டு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கிருமியே கிட்ட வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க மக்களும் அதை கஷ்டப்பட்டு அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க இந்த சீசனில் ஆனால் இது எல்லாத்தையுமே கொடுத்து மக்கள்கிட்ட இதெல்லாம் கொடுத்தீங்களே டெங்கு வந்துச்சா இல்லை சளி எதாவது பிடிக்காமல் இருந்துச்சா காய்ச்சல் வராமல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் பதில் வரும் அப்போ உண்மையாலுமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் எப்படி வேலை செய்யுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்மையாகவே குழந்தைங்களுக்கு எப்படி அதிகப்படுத்துறது எப்படி நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது இதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒரு ஒத்த சக்தி கிடையாது இது வந்து ஒரு சிஸ்டம் ஒரு அமைப்பு பல உறுப்புகள் உடம்பில் பல இடங்களில் பல விஷயங்கள் சேர்ந்து உருவாகிற ஒரு சிஸ்டம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம் உதாரணத்துக்கு நம்ம உடம்பை தாக்க வர கிருமியை ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்க வர ஒரு திருடம் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போது ஒரு பேங்க்கில் ஒரு திருட வந்து கொள்ளையடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கும் பெரிய பாதுகாப்பு சுவர் இருக்கும் அப்புறம் பெரிய கேட் இருக்கும் கேட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் இருப்பார் செக்யூரிட்டி இருப்பார் அப்புறம் கில் கேட்டு பெரிய பூட்டெல்லாம் தூங்கும் இதையெல்லாம் தாண்டி திருடம் உள்ளே வந்தால் கூட அப்படியே எல்லாம் பணம் எல்லாம் டேபிளையே கொட்டி வச்சுருப்பாங்க உள்ள பெரிய லாக்கர் பூட்டெல்லாம் போட்டு பத்திரமாக பூட்டி வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாம் தாண்டி உள்ளே போனால் தான் ஒரு திருடனால் ஒரு பொருளை திருடவே முடியும் இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே கிருமிகள் சும்மா அப்படியே போக முடியாது சில குறிப்பிட்ட வழிகள் மூலமாக தான் போக முடியும் ஒன்றா வயிற்றுக்குள்ளே போகலாம் எப்படி போகலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாகவோ தண்ணி மூலமாவோ இல்லை அசுத்தமான கைகள் மூலமாகவோ போகலாம் இல்லாட்டி நம்ம நுரையீரில் சுவாசிக்கிற காத்து வழியாக சில கிருமிகள் போகலாம் இல்லாட்டி சிறுநீர் பாதை வழியாக போகலாம் தோல் வழியாக போகலாம் இந்த மாதிரி சில வழிகள் மூலமாக மட்டும்தான் கிருமிகள் உள்ளே போக முடியும் ஆனால் இதெல்லாம் முன்னாடியே தடுக்கிறதுக்கு சில பாதுகாப்பு அரண்கள் இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்குது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனட்டாமிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்கில் பார்த்திங்கன்னா நிறையா முடி இருக்கும் எப்போவுமே ஒரு சளி மாதிரி ஒன்று சுரந்துக்கிட்டே இருக்கும் எதாவது ஒன்று காரம்பட்ட ஒரு தும்மல் வரும் இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க கிருமிகளோ இல்லை ஒத்துக்காத விஷயங்கள் உள்ளே போகாமல் இயற்கையாகவே நம்ம உடம்பு தடுக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம வாயில் பார்த்திங்கன்னா எச்சில் சுரக்குது அப்புறம் நம்ம வயிற்றில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் ஜீரண அமிலம் சுரக்குது இதுவும் பார்த்திங்கன்னா பல வகையான கிருமிகளை நம்ம வயிற்றுக்கு போன உடனே அழிச்சிரும் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லப்படுற எய்ட்ஸ் கிருமி கூட பார்த்திங்கன்னா ரத்தத்துலேருந்து ரத்தத்துக்கு பரம்பலாமே ஒழிய இந்த எய்ட்ஸ் கிருமி இருக்கிற ஏதோ ஒரு உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று மூலமாக அது பரவ முடியாது இந்த ஜீரண அமிலத்தில் அந்த எய்ட்ஸ் கிருமி செத்தே போயிடும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது நம்ம ஜீரண அமிலம் அதே மாதிரி நம்ம தோலில் பார்த்தீங்கன்னா நிறையா கமன்சால் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் எண்ணெய் பசுறு எப்போவுமே சுரந்துகிட்டே இருக்கும் இதுவும் ஒரு வகையான பாதுகாப்பு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புலேயும் நோய்கிருமி உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு பல வகையான பாதுகாப்பு அரண்கள் இருக்குது இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த திருடம் உள்ள வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க கையில் கிடைக்கிற தொடப்பம் கட்டை கத்தி கபடா ஒன்று எடுத்து அவனை அடிக்க பார்ப்பீங்க சத்தம் போடுவீங்க இப்படி ஏதாவது பண்ணி அவனை சமாளிக்க ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி நம்ம உடம்புல இன்னேட் இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்க அதாவது வெள்ளை அணுக்கள் வகையைச் சேர்ந்த நேச்சுரல் கில்லர் செல் மாக்ரோஃபேஜஸ் நியூட்ரோஃபில்ஸ் அப்புறம் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கையாகவே நம்ம உடம்புக்குள்ளே எந்த கிருமி இந்த பாதுகாப்பு அரண்களையெல்லாம் தாண்டி உள்ளே போயிட்டாவே இந்த கிருமிகளை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிடும் சண்டை போட்டு அதை தோக்கடிக்க முயற்சி பண்ணும் பெரும்பாலான சமயத்தில் வெற்றியும் பெற்றணும் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க இப்போது வர திருடன் ஒரு சின்ன ஆளாக இருந்தால் ஏதாவது நீங்கள் ஒரு கத்தி கபடாக வச்சு மிரட்டலாம் இல்லை நாலு பேர் சேர்ந்து அடியை போடலாம் இதே ஒரு கொள்ளக்கார கும்பலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கத்தி எடுத்தால் அவன் அறுவால் எடுத்தோ இல்லை ஒரு பெரிய கன் எடுத்தோ உங்களை சுட்டுட்டு போயிடுவான் மேட்ரு முடிஞ்சது அதே மாதிரி இந்த இன்னேட் இம்யூனிட்டி கொஞ்சம் வீக் பாடி தாங்க அதாவது கிருமி கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா இதுவே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இந்த கிருமியை அழிச்சிரும் ஆனால் கிருமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த முன்னேட்டு மினிட்டுலாம் வேலை செஞ்சு கிருமி அழிக்க முயற்சி பண்ணுறதுக்குள்ளே இந்த கிருமி மேலோங்கி நம்ம சோழி முடிச்சுட்டு போய்டும் அதனால் இப்போது இந்த கிருமி எதிர்கொள்கிறதுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தேவை அந்த காலத்தில் இந்த தமிழ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கில் கொள்ளையடிக்க கூட்டம் போகும் அப்போ ஒன்று மேனேஜர் கஷ்டப்பட்டு ஒரு பட்டன் அமுக்குவார் அதை அமுக்கினோடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கெலாம் தகவல் போய் இதை சமாளிக்கிறதுக்கு இந்த திருடனை சமாளிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி வர்றதுதாங்க அடாப்டிவ் ஆர் அக்வேர்டு இம்யூனிட்டி அதாவது இந்த மாதிரி கிருமிகள் இந்த இன்னேட் இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னா உடனடியாக இந்த அக்வேர்டு இம்யூனிட்டி வகையைச் சேர்ந்த பி செல் டி செல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் சீனுக்கே வரும் இது என்ன பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம அவெஞ்சர்ஸ் மாதிரி இந்த நோய் கிருமிகளை எதிர்க்கிறதுக்கு ஸ்பெஷல் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது ஆன்டிபாடிஸ் அப்புறம் வந்து செல் இம்யூனிட்டி இதெல்லாம் உற்பத்தி பண்ணி இந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இதெல்லாம் இன்னேட் இம்யூனிட்டி விட ரொம்ப திறமையாக இந்த கிருமிகளை எடுத்து சண்டை போட்டு இந்த கிருமியை அழிச்சிடுவோம் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு நான்கு நாட்களோ அல்லது சில வாரங்கள் கூட ஆகலாம் இப்போது ஒரு வாட்டி வந்த திருடன் மறுபடியும் கொள்ளையடிக்க வர முடியுமா என்ன பண்ணுவாங்க வாண்டட் போர்ட் போட்டு எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சுருவாங்க சிசிடிவி கேமராவில் அவன் வரான்னு கண்காணிப்பாங்க ஸோ ஒரு வாட்டி வரவன் இன்னொரு வாட்டி வர முடியாது ஈஸியாக வந்து மாட்டிப்பான் அதே மாதிரி இந்த கிருமிகள்லாம் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த கிருமி உள்ளே வந்துட்டால் நம்ம உடம்புல மெமரி பி செல் மெமரி டீ செல் அப்படின்னு இரண்டு வகை செல்கள் இருக்கும் இது ஜென்மத்துக்கும் சாகர வரைக்கும் இந்த கிருமியை வந்து ஞாபகம் வச்சுக்கும் இதுக்கப்புறம் எப்போ இந்த கிருமி உள்ளே வந்தாலும் இது நோய் ரெடி பண்ண முடியாது நோயாக உருவாகிறதுக்குள்ளார இந்த மெமரி பீசல் மெமரி டீசெல்லாம் வேறு இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியை தூண்டிவிட்டு சீக்கிரம் இந்த பிரத்யேக ஆன்டிபாடிஸ் நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் உற்பத்தி பண்ணி நோய் உருவாகிறதுக்குள்ளார இந்த எல்லாம் அழிச்சிடும் அதனால் ரெண்டாவது வாட்டி அதே கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் அது வந்து நோயாக மாற முடியாது நமக்கு அது வருதா இல்லையான்னு தெரியாமையே நம்ம உடம்பு அழிச்சிடும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கிருமிகளை தினம் தினம் நமக்கே தெரியாமல் நம்ம உடம்பு அழிச்சுக்கிட்டே இருக்குது இது எவ்வளோ அபூர்வமான விஷயம் பாருங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ஒரு வாட்டி அம்மா போட்டவங்களுக்கு வாழ்நாளில் மறுபடியும் அம்மா போடுறதே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வளர வளர சளி பிடிக்கிறதெல்லாம் குறைஞ்சி போகிறதும் காரணம் தான் ஸோ இந்த ரெண்டு வகையான இன்னேட் இம்யூனிட்டி அப்புறம் இந்த அடாப்டிவ் ஆர் அக்வேர்டு இம்யூனிட்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற மிகப்பெரிய சிஸ்டம் இது ரெண்டுமே சரியாக வேலை செஞ்சால் தான் நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் இதில் இந்த இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் மரபணுவை சார்ந்தது இதே இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம வளர வளர எத்தனை வகையான கிருமிகளுக்கு நோய்களுக்கு நாம் எக்ஸ்போஸ் ஆகிறோம் எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியை தீர்மானிக்குது இதெல்லாம் ரைட்டு இத்தனை வேலையை உடம்பே செய்கிறப்ப இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துக்கெலாம் என்ன வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது பெரும்பாலான கிருமிகளை உடம்பே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணி அழிச்சிரும் ஆனால் சில சமயம் தீவிரமான கிருமிகள் வரும்போது உடம்பே சுதாரித்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த கிருமி நம்மளை சோழி முடிச்சுட்டு போயிடும் அதனால தான் நம்ம எதிர்ப்பு சக்திக்கு பக்கபலமாக செயற்கையான சில மருந்துகள் தேவை இதுதான் இந்த ஆன்டிபயாடிக் மருந்துகள் இது நம்ம எதிர்ப்பு சக்திக்கு பக்கபலமாக நின்று இந்த கிருமிகளை சீக்கிரம் அழிக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஆனால் இதான் கிருமி அழிக்குது அப்படின்னு இஷ்டத்துக்கு கணக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை யூஸ் பண்ணாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி வேறொரு பதிவில் நம்ம விவரமாக பார்ப்போம் இதெல்லாம் சரி இந்த சீனில் இந்த தடுப்பூசி என்ன வேலை பண்ணுது அதாவது தீ சுடும் அப்படின்னு தொட்டு தான் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க தீ சுடுன்னு இன்னொருத்தர் சொல்லி நமக்கு புத்தி வந்து தொடாமல் இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி தான் ஒரு நோய்ப்பு சக்தி வரத்துக்கு அந்த நோயை அனுபவப்பட்டு சித்து சீரழிஞ்சு தான் சின்ன பின்னமாயி அந்த எதிர்ப்பு சக்தி வரணும்னு அவசியம் கிடையாது இந்த தீவிர நோய்களான டிஃப்தீரியா போலியோ ரணஜன்னி இந்த மாதிரி நோய்கள் வரும்போது இயற்கையாக நம்ம நோய்ப்பு சக்தி டெவலப் ஆகிறதுக்குள்ளே பெரும்பாலும் இந்த நோய் கிருமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம ஆளையே காலி பண்ணிடும் இல்லாட்டி கை கால் ஊனம் அந்த மாதிரி தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி இந்த நோய் சக்தி டெவலப் ஆனாலும் ஒன்று தான் ஆகாட்டி ஒன்று தான் இந்த நோய்களுக்கு நோய் வந்த பிறகு அருமையாக குணப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக் மருந்துகளோ இல்லை ஆன்டிவைரல் மருந்துகளும் கிடையாது ஸோ இதனால் இந்த நோய்களை வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி அதனால் கண்டுபிடிச்ச வகை தான் இந்த தடுப்பூசிகள் இந்த தடுப்பூசிகள் என்ன பண்ணும் அப்படின்னா செத்துப்போன அல்லது பலவீனப்படுத்தப்பட்ட கிருமிகளை உள்ளே செலுத்தி இந்த கிருமிகளுக்கு எதிராக இந்த மெமரி பி செல்களை மெமரி டி செல்களை விட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பதிவு வச்சுருவாங்க இப்போ ரெண்டாவது வாட்டி நெஜமாலுமே இந்த கிருமி உள்ளே போகும்போது இந்த மெமரி செல்லாம் வேலைக்கு வந்து இம்மீடியட்டாக இந்த ஆன்டிபாடிஸ்லாம் உற்பத்தி பண்ணி இந்த கிருமிகளை நோய் வரவிடாமல் பண்ணி இந்த கிருமிகளை முன்னாடியே அழிச்சிரும் இதுதான் தடுப்பூசி பண்ணுற வேலை இத்தனை விஷயம் இருக்குதுங்க இந்த நோயெதிர்ப்பு சக்தியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒத்த விஷயம் கிடையாது அப்புடின்னா இந்த எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகம் பண்ணுறது எப்படி குழந்தைங்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கிறது என்னென்ன உணவு சாப்பிட்டா இந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதை பற்றிலாம் விரிவாக நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி